Hi viewers, welcome to Jacob's Kitchen. இந்த தடவை ஜேக்கப்ஸ் கிச்சனுக்காக நம்ம வண்டியை எங்க பார்க் பண்ணிருக்கோம்னா, ஒரு அடக்கமான ஒரு உயிருள்ள நீர்நிலை. நீங்க யூஷுவலா ஒரு பிக்னிக் ஒரு சுற்றுலா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கும்பல்ல என்னைய மாதிரி சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா எதை வேணாலும் வாங்கி இங்க ஃப்ரை பண்ணலாங்க. மீன் வறுவல் பண்ணலாம், அப்புறம் சிக்கன் குழம்பு பண்ணலாம், அல்லது மசாலா பண்ணலாம். வீட்டில இருந்து ஒரு ஒயிட் ரைஸ் மட்டும் செஞ்சு வந்தா போதும். பட் இருந்தாலும் இந்த அழகான ரம்யமான இடத்த நம்ம வெஜிடேரியன் லவர்ஸுக்காக தியாகம் பண்ணிட்டோம். யூஷுவலாக பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் ஐட்டத்துக்கு சாம்பார் இருக்குது, சட்னி இருக்குது, அப்புறம் குருமா இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா தக்காளியில் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். இடியாப்பத்தில் தக்காளியை போட்டு ஒரு தக்காளி இடியாப்பம் பண்ணுவோம், தக்காளி தோசை பண்ணுவோம், அப்புறம் தக்காளியை வச்சு ஊத்தப்பம் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம தக்காளியை வச்சு ஒரு சூப்பரான அக்காம்பனிமெண்ட் ஒன்று பண்ண போகிறோம். அதுவும் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டத்துக்கு ஜோடி சேர்ற ஒரு அக்காம்பனிமெண்ட். அதுக்கு பேர் தக்காளி பந்தல். தோசை, ஊத்தப்பம், செட் தோசை, அப்புறம் இடியாப்பம், ஆப்பம், இந்த மாதிரி எல்லா விதமான டிஃபன் இடத்துக்கூடையும் ஜோடி சேர்ற ஒரு சூப்பரான ஒரு டிஷ் இது. இதை நீங்க கண்டிப்பா ரசிச்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த தக்காளி பந்தல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிச்சன். தக்காளி பந்தல் செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி 1/2 கிலோ, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1.5 மேஜை கரண்டி, மல்லித்தூள் 1 மேஜை கரண்டி, சீரகத்தூள் 1/2 தேக்கரண்டி, முந்திரி பேஸ்ட் 1 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, நறுக்கிய பெரிய வெங்காயம் 100 கிராம், தேங்காய் பால் 1 கப், எண்ணெய் 3 மேஜை கரண்டி, கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. ஆல்ரைட், நம்ம சமையல் ஆரம்பிப்போம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா நல்ல வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்க, கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். வெங்காயம் நல்லா கலர் மாறி கொஞ்சம் அப்படியே ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்களா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மினிமம் ஒரு 1 மினிட்டாச்சு நல்லா அதை நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இது கூட வெட்டி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு பேரே வந்து தக்காளி பந்தல்னால ஒரே ஒரு வெங்காயத்தை போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 5 அல்லது 6 தக்காளி வச்சு போடணும். தக்காளி கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம், இது கூட கொஞ்சம் மல்லித்தூள் இதை சேர்த்துக்கிறோம். நான் சொன்ன மாதிரி நாட்டு சீன் லவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மட்டனோ சிக்கனோ போட்டிங்கன்னு வைங்க,
போட்டு அப்புறமேல நம்ம மீதி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கு அந்த டிஷ்ஷுக்கு வந்து மட்டன் பந்தல் கோழி பந்தல்னு வச்சிடலாம். ரைட்டா, அந்தளவுக்கு இதோடைய டேஸ்ட் குறையாமல் அப்படியே இருக்கும். ரைட், கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கூட முந்திரி பருப்பு பேஸ்ட் நிறைய போடணுங்க. அதாவது ஒரு 100 கிராம் தக்காளி போடுறீங்கன்னா கண்டிப்பாக 100 கிராம் முந்திரி பருப்பு பேஸ்ட் போடணும். போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இது கொதிக்கணும். கொதிச்சு இந்த முந்திரி பருப்பு நல்லா வேகணும். நம்ம போட்டிருந்த மசாலா பொடி எல்லாமே நல்லா வேகணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா முந்திரி பருப்பு வேக வேக நல்லா கெட்டியாகுங்க. அதனால் தாராளமாக தண்ணி ஊற்றி இந்த குழம்பு கூட்டுங்க. ஸோ கொதிச்சு வரப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும். ரைட், இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஓகே, நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமேல முக்கியமான சில விஷயங்களை ஆட் பண்ண போகிறோம், அதை கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நல்லா அது கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது குழம்பு கொதிச்சிட்ருக்குது, அதை பார்க்கலாம். மூடியெல்லாம் கீழே வைக்கிறதுலாம் ஒரு கேடயமாக நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த முந்திரி பருப்பு அப்படி தெரிக்கும். ரொம்ப கோபமாக இருந்ததுன்னா, முந்திரி பருப்பு ரொம்ப கோபமாக இருந்துச்சுன்னா உங்கள் மேலேயே தெரிக்கும். இல்லைனா லேசாக கோபமாக இருந்துச்சுன்னா உங்கள் கையில் மட்டும்தான் தெரிக்கும். தெரித்தா ஒரு வலி வலிக்கும் பாருங்கள். உங்கள் வீட்டு வலி எங்கள் வீட்டு வலி இல்லை, அது சமையல் பண்ணவங்களுக்கு தெரியும். ரைட், இப்போது டீ கம்மி பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை இதில் போடலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க. இதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு மேபி ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் இந்த டைம் போடுங்க. போட்டு அப்படியே நீங்கள் அந்த ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. கடைசியாக நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா கெட்டியான தேங்காய் பால். தேங்காய் பாலை ஊற்றினோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா கடைசியாக ஒரு மிளகாத்தூள், அதையும் அந்த தேங்காய் பால் பேலன்ஸ் பண்ணிடும். முந்திரி பருப்போடைய ஒரு டேஸ்ட் இருக்குது, ஒரு இனிப்பான டேஸ்ட். அந்த இனிப்பும் இந்த தேங்காய் பால் இனிப்பு ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் அதை வைங்க. இந்த குழம்பு அப்படி லேசாக கொதிக்கிற நேரம் பார்த்து அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ரைட், இப்போது முந்திரி பருப்பெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. 100 கிராம் முந்திரி பருப்பெல்லாம் ஒரே நேரத்தில் எங்கங்க, ஒரு மாதத்துக்கே நாங்கள் 100 கிராம் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கிரேவியை பொட்டுக்கடலையை அரைச்சி, முந்திரி பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலையை அரைச்சி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நிலக்கடலை இருக்கு இல்லையா கிரவுண்ட்நட்ஸ், அதையும் நீங்கள் அரைச்சி அதை பண்ணலாம். பட் பண்ணிங்கன்னா நல்லா கொதிக்க விடுங்க. இதே மாதிரி டேஸ்ட் அதில் இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ரொம்ப வயசானவங்க காரம் வேணான்னு சொல்லுவாங்களா, அவங்களிருந்து குழந்தைங்க வரைக்கும் டெஃபினட்டாக சாப்பிட்லாம். ஸோ இந்த தக்காளி பந்தலை உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு இட்லியோட நல்லா சூடான இட்லியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு லைஃபை என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்குள்ளே நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம் சூப்பரான ரெசிபியோட, இதே மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில். அதுவரை ஸ்டே டியூன்ட். நேர்களே, இன்றைக்கி கிச்சன் டாக்டர் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப். அது வந்து கீரையை வச்சு பண்ண போகிறோம். கீரையை வச்சு ஒரு சூப்ன்றது ஒரு பிரமாதமான விஷயம் கிடையாது, ஆனால் அதில் நம்ம நெல்லிக்காய் போட போகிறோம்.
உடல் பருமனை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காயும் வந்து தன்னுடைய பங்களிப்பை நிறைய கொடுக்குது. எப்படி ஒரு எலுமிச்சம்பழம், அப்புறம் ஒரு பட்டை, அப்புறம் ஒரு ஆப்பிள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஒரு முள்ளங்கி, அதெல்லாம் வந்து உடம்ப குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ, அதே மாதிரி இந்த நெல்லிக்காயும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது. நெல்லிக்காய் கீரை சூப் செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய பெரிய நெல்லிக்காய் 3, அரைக்கீரை 1 கட்டு, மிளகு மற்றும் சீரகம் தலா கால் தேக்கரண்டி, பூண்டு 5 பல், நறுக்கிய பெரிய வெங்காயம் 2 மேஜை கரண்டி, நறுக்கிய தக்காளி 1 கைப்பிடி, கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. சங்க காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா தேனில் வந்து நெல்லிக்காயை வந்து ஊற வச்சு, அப்புறம் வந்து நல்லா ஊறினதுக்கு ஒரு நல்லா அதை சாப்பிட்டு வந்தோம்னா இளமையாக இருக்கலாம், நரம்புடியே வந்து உங்களுக்கு பக்கத்தில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சூப் பண்ணுறப்ப அப்படி ஒரு டிப்ஸ் வர உங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஏதோ ஒரு கீரையை இந்த பேனில் போட்டோம், எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இதில் நான் போட்டிருக்கிறது வந்து அரைக்கீரை. இப்போ என்ன பண்ணுறோம், கீரை வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு, இந்த டைமில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் தக்காளி. கடைசியில் நம்ம என்ன போட்டோம்னா கொத்தமல்லி போட்டாங்க. பட் கீரை சமையல்லாம் கொத்தமல்லி போட்டான்னா போடாட்டான அதெல்லாம் தெரியவே தெரியாது, மேபி அந்த வாசனை மட்டும் இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா நெல்லிக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து காட்டு நெல்லிக்காய் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெல்லிக்காய் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச நெல்லிக்காயை போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டிருக்கோம், அதுவும் புளிப்பு கொடுக்கும். இந்த நெல்லிக்காயும் வந்து உங்களுக்கு புளிப்பு கொடுக்க போகுது, ரைட்டா? ஸோ நல்லா இது வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரைட், இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. சும்மா 2-3 மிளகு, அதே மாதிரி கொஞ்சோண்டு சீரகம், ஒரு 4-5 வெள்ளைப்பூண்டு, எல்லாத்தையும் இந்த சூப்பில் சேர்த்துக்கோங்க. சூப்பில் போட்டிருக்க கீரை நல்லா சாஃப்டாகட்டும். அதுக்கப்புறமேல எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் டாக்டர் இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நெல்லிக்காயை பற்றி, நெல்லிக்காய்ங்கிறது அப்படி என்ன சார் அதில் விசேஷம்னு கேட்டிங்கன்னா, 2 ஆரஞ்சு சாப்பிட்டா அது ஒரு நெல்லிக்காய்க்கு ஈக்குவலுங்க. அதில் வந்து நிறைய சத்து பொருட்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 50 நோய்களுக்கு அது வந்து ஒரு தடுப்பு மருந்தாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதில் வந்து நார் சத்து இருக்குது, கார்போஹைட்ரேட் சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல் வந்தால் கூட உங்களுக்கு நெல்லிக்காய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும், சளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வைட்டமின் சி அதிகம் உள்ள அந்த நெல்லிக்காய் வந்து நம்ம எந்த விதத்தில் தினசரி உட்கொண்டாலும் நம் உடலுக்கு மிக மிக அது உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை. இங்கே அதுக்குள்ள வந்துட்டீங்க, இன்னும் கீரையை பற்றி வேற அவர் சொல்ல போகிறாரு, அதையும் கேட்டுட்டீங்க வாங்க. சூப் கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. கீரை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய நார் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாது பொருட்கள் இருக்குது, எஸ்பெஷலி அயன், இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி, வைட்டமின் சி சத்து நிறைய இருக்குது அதில். ஸோ இப்போ வந்து நார் சத்து அதிகமாக இருக்கிற எதை எடுத்துட்டாலும் வயிறு வந்து கொஞ்சம் சாப்பிட்டா போதும்னு ஆகிடும். அப்போ வந்து நிறைய நம்ம உணவு சாப்பிடணும்னு தோணாது. ஆல்ரைட், இப்போ நம்ம கீரை சூப் பண்ணோம் இல்லையா, கீரை நெல்லிக்காய் சூப். அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்ப்போம். அப்படி நல்லா வெந்துருச்சு. என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நம்ம சூப்புங்கிறதுனால டைலூட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பண்ணிட்டு இருந்தேன், கீரை சூப் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி கரெக்டாக நம்ம அதை டைலூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பன்னு கூட அல்லது ஒரு பிரெட்டு கூட தான் இதை
சாப்பிட வேண்டியிருக்கும். பட் டெஃபினட்டாக இந்த சூப் நீங்கள் மார்னிங் டைம் சாப்பிட்றத விட லன்ச் டைமில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பிகாஸ் தானாகவே உங்கள் வயிறு வந்து ஃபுல்லாகிடுங்க, அப்புறம் வந்து சாப்பாடு எடுக்காது. பசி பசின்னு சொல்லிட்டு ஒரு அவகாசி இருக்குமே, அது இருக்காது, அந்த வாண்ட் ஆஃப் ஃபுட் இருக்காதுங்க. அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு கீரை சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லது. சினிமாவில் வில்லனாக நடித்தார் இல்லையா, மிஸ்டர் எம்என் நம்பியார், அவர் வந்து டெய்லி அவருடைய இறக்குற தருவாயில் வரைக்கும் அவரோட லஞ்சில் டெய்லி கீரை சாப்பிட்டாரம்மா. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. அவர் வந்து அதனால தான் வந்து அவருடைய மேனி பளபளப்பாக வச்சுருந்தார், அப்புறம் ரொம்ப யங்காக தெரிஞ்சார். ஈவன் தோ ரொம்ப வயசானதுக்கப்புறம் கூட ரொம்ப யங்காக அவர் ஃபீல் பண்ணார், மனசு ரொம்ப லேசாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு. குருசாமியாக ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டு எத்தனையோ வருஷம் அவர் போயிருக்கார் கண்டினியூஸாக. ஸோ இதுவே உங்களுக்கு போதில்ல, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஸோ டெய்லி உங்களுடைய டயட்டில் கீரையை சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நெல்லிக்காயை ஏதாவது இந்த சூப் ஃபார்ம்லையோ அல்லது சிரப் மாதிரிலாம் விற்கிது, அந்த மாதிரி ஜூஸ் போட்டோ நீங்கள் குடிக்கலாம். ரெண்டையுமே சேர்த்து இந்த சூப் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அடுத்து வர மீண்டும் சந்திப்போம். நேர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம சூப்பர் ஷெஃப் ஜூனியர் போட்டியில் 6வது ரவுண்டில் இருக்கோம். இந்த 6th லெவல் வந்த வரையும் ரொம்ப சந்தோஷம். இப்போது நம்மக்கிட்ட 23 கிட்ஸு இங்கே இருக்காங்க. இதில் வந்து 5வது ரவுண்டு வரைக்கும் இவங்க வாங்கியிருக்க ஸ்கோர் என்னன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 3 குழந்தைங்க வரல, உடம்பு சரியில்லைன்றதுனால வரல. ஐஸ்வர்யா 1000, ஆதர்ஷ் 450, ஆதித்யா 450, ஈஷா 750, ஜஸ்வந்த் 550, காமாட்சி 350, லத்திகா 1750, மீனாட்சி 850, மிதுன் 500, மிருதுபாஷினி 600, திரு விக்னேஷ் 500, லக்ஷ்மணன் 1400, தீதிஷ் 400, வருண் 700, ராம் பிரகாஷ் 1350, சாய் ரோஷினி 1400, ராகுல் 800, வைஷ்ணவி 1700, சந்தீப் 700, அண்ட் சஞ்சய் 1000. ஓகே, இப்போ அடுத்த ரவுண்டுக்கு வந்துட்டோம். இந்த ரவுண்டோட பேர் என்னன்னா வாழைப்பழம் உரிக்கிற போட்டி. இதுதான் வந்து அவங்களுக்கு வச்சிருக்கிற எம்டி டிஷ். இதில் ரெண்டு பேர் இங்கே நிற்பாங்க, 2 மினிட்ஸ் அவங்களுக்கு டைம் கொடுக்க போகிறோம். அந்த 2 மினிட்ஸில் ஸ்டார்ட் சொன்னோடனே நேராக ஓடி போய் அங்கே வாழைப்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்து உரித்து கரெக்டாக உரித்து வாழைப்பழத்தை போட்டு தோலை இங்கே கீழே வைக்கணும். முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த வாழைப்பழத்தை எடுக்க போகணும். இதுதான் வந்து போட்டியோடைய சாராம்சம். ஓகேவா, புரிஞ்சுதா? வாழைப்பழத்தை போட்டு பிணையிறது, வாழைப்பழம் தோல் உரிக்கிறப்ப ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அதெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன். ஓகேவா? அதனால் பொறுமையாக பண்ணணும், ஒன்றா தான் எடுக்கணும். ஒரே டைம் 10 வந்துடுறாங்க. ஒரு தடவை போனால் 1. ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். அங்கே போடுறான்.
ஓகே, வெல் டன். எல்லாம் கேட்டுடுங்க, வெல் டன். சந்தீப் எத்தனை வாழைப்பழம் உரிச்சிருக்கேன்னா 2, 4, 6, 8, 10, 12, 13, 13. சஞ்சய் 2, 4, 6, 8, 10, 10, 10. ரெடி, 1, 2, 3, ஸ்டார்ட். கிளாப் 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 கிளாப். எப்படி இருந்தது போட்டி? நல்லா இருந்துச்சா? எத்தனை உரிச்சிருக்கீங்க? 7 பழம் உரிச்சிருக்கீங்க. ஓகே, நீங்க எப்படி எத்தனை உரிச்சிருக்கீங்க? எத்தனை? 6 பழம் உரிச்சிருக்கீங்க. ஓகே, ரைட். கைத்தட்டு கைத்தட்டுங்க. இந்த பழம் இங்க பீதி பழம் சாப்பிட்டியா? ஓகே, ஜஸ்வந்த் வந்து 5 பனானா உரிச்சிருக்க. 5 பனானா. கிளாப் கிளாப் கிளாப். ஆதித்யா வந்து 8 பனானா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். ரெடி, 1, 2. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், அது கரெக்ட் ஆன்சர் சொல்லணும். சரிடா. பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்கா இல்லையாவா? இல்ல, அது வரதுக்கு அதிகுறி இருக்கா இல்லையா? அதிகுறியா? அதிகுறி. இப்படி வாடா, கேமரா இங்க இருக்கு, அது எடுறா. நான் மார்க்ஸ் வாங்க முயற்சி பண்ணுவேன். நான் இது வரைக்கும் 350 ரன்ஸ் எடுத்து 350 மார்க்ஸ் எடுத்திருக்கிறேன். லட்டு மேக்கிங் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுல என்ன சொல்ல, கொஞ்சமா தண்ணி ஓடுற ஒரு சின்ன ஓடை, அது பக்கத்துல ஒரு காஞ்ச மரம், அப்புறம் நல்ல பெரிய பேக்ட்ராப்ல ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் இருக்க மாதிரி நம்ம இருக்கோம். இந்த பேக்ட்ராப்ல இருந்து நம்ம பார்க்க போறது ஒரு சிக்கன் ப்ரிப்பரேஷன். கிச்சன் டாக்டர் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சாலட். எத்தனை வாழைப்பழம் இருப்பீங்க? 10. 10. நீங்க? 10. 10.